நண்பா, கொரோனா நோயாளிகளை கவனிக்க அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிகளுக்கு 2100 டாக்டர்கள் தற்காலிக நியமனம் அரசு உத்தரவு. இது வந்து மாவட்ட கலெக்டர் வந்து இவர்களை இன்டர்வியூ பண்ணி ஆள் எடுப்பாங்க. அதே மாதிரி செவிலியர்கள், லேப் டெக்னீசியன் மொத்தம் 10,000 பேர் எடுக்க போகிறதா தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி உள்ளன. இவர்களுக்கு 6 மாதம் மட்டுமே இவர்கள் பணியில் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வாங்க இந்த நியூஸை ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மே 21, கொரோனா நோயாளிகளை கவனிக்க அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிகளுக்கு 2100 டாக்டர்களை தற்காலிகமாக நியமிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் படுக்கைகள் இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட அரசாணையில் கூறப்பட்டிருப்பதாவது, தேசிய பேரிடராக கொரோனா தொற்று நோயை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் தற்போது கொரோனா தொற்றின் 2வது அலை வீசுகிறது. இந்த நிலையில் மாவட்ட கலெக்டர்களுடன் காணொலி காட்சி மூலம் 7ஆம் தேதி அன்று முதலமைச்சர் பேசினார். அப்போது ஏற்கனவே தமிழகத்தில் 12,500 ஆக்சிஜன் படுக்கைகள் இருக்கும் நிலையில் கூடுதலாக 12,500 படுக்கை வசதிகளை உருவாக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ₹60,000 ஊதியம். மேலும் கொரோனா நோயாளிகளை கவனிப்பதற்காக 2,000 மருத்துவ அலுவலர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிகளுக்கும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களுக்கும் 2100 மருத்துவ அலுவலர்களை நியமிக்க அனுமதிக்க வேண்டும் என்று மருத்துவக் கல்வி இயக்குனர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது கோரிக்கையை அரசு ஏற்கிறது. 2100 மருத்துவ அலுவலர்களையும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் 6 மாதங்களுக்கு நியமிக்க அனுமதி அளித்து அரசு உத்தரவிடுகிறது. அவர்களின் மாத ஊதியமாக ₹60,000 வழங்க ₹75,60,00,000 அரசு அனுமதி அளிக்கிறது. கலெக்டர் முடிவு. இவர்களது நியமனம் மாவட்ட கலெக்டரின் தலைமையில் அமையும் குழுவின் முடிவின்படிதான் செய்யப்பட வேண்டும். தற்காலிக பணிக்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை நியமனம் செய்யப்படுகிறவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற செவிலியர்கள், லேப் டெக்னீசியன், பார்மசிஸ்ட் போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.